அழகாய் மலர்ந்து நிற்கும் இந்த காலை பொழுதுல பூபாலம் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா, காக்கான்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது வந்து காகம் அப்படின்னு நம்ம வந்து தமிழில் எழுதுகிறோம். இது வந்து கார்விடே அப்படிங்கிற ஒரு குடும்பத்தை சேர்ந்தது. பறவை இனமா? பறவை இனம். பறவை இனங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த கார்விடே அப்படிங்கிற குடும்பத்தை சேர்ந்தது அப்படிங்கிறது தான் கூடுதல் தகவல். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காக்காவுக்கு வந்து ஒரு 40 இனம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சின்னதாக புறா அப்படின்ற அந்த சைஸில் ஆரம்பித்து ஜாகுடா அப்படின்னு நம்ம ஊரில் வந்து அண்டங்காக்கான்னு சொல்கிறாங்கல்ல, அவ்வளோ பெரிய அளவு வரைக்கும் நம்ம இருக்குது. இதெல்லாம் தாண்டி மக்கள் வசிக்கிற இடத்துல கூட்டம் கூட்டமாக காகங்கள் வந்து வாழுது. மக்கள் கொட்டுற குப்பைகளையும் வீணான பொருட்களையும் சாப்பிட்டு இது உயிர் வாழுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் காக்காவுக்கும் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது அப்படிங்கிறது தான். இந்த மனிதர்கள்கிட்டேருந்து நிறைய விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்குறோம். ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒரு சின்ன வார்த்தை சொன்னாலே பார்த்தீங்கன்னா மனிதர்கள்லாம் வந்து உடனே டக்குன்னு என்னது சொல்லிட்டான், நான் இதுக்கப்புறம் அவன்கிட்ட பேச மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஆனால் காக்கா கிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, என்னதான் நம்ம காக்கா அப்படின்னு சொன்னாலும் அடுத்த நிமிஷமே பழம் விட்டு நம்ம வைக்கிற சாப்பாட்டை வந்து சாப்பிடும் பார்த்தீங்களா. இல்லை இதெல்லாம் நம்ம வந்து கற்றுக்கணும் சௌமியா. அதே மாதிரி பறவை இனங்கள்லேயே பார்த்தீங்கன்னா அதிகமான மூளை செயல்திறன் கொண்டது இந்த காகம் அப்படின்னு படிச்சிருக்கேன். ஆமாம், இதுக்கு என்ன காரணம்னா பறவைகளோட மூளை பகுதியில் வந்து நிட்டோபோட்டோலியம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கும். அதோட அறிவுத்திறனை வந்து கூட்டுறதுக்கு வந்து இந்த ஒரு விஷயம்தான் வந்து உபயோகமாக இருக்கும். இது வந்து காகங்களுக்கு வந்து அதிக அளவில் வந்து அறிவுத்திறனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இது மட்டும் இல்லாம ஜாக்டா அப்படினு சொல்லிட்டு ஒரு பறவை இனம் பத்தி சொன்னீங்களா, ஒரு பெரிய பறவை இனம். இது கனடா மற்றும் அமெரிக்க பகுதியில வந்து காணப்படுதான். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இதோட மூளை பகுதியில வந்து நியோ கார்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. இது வந்து மனிதனுக்கும் சிம்பன்சிக்கும் இருக்கிற பகுதிக்கு வந்து சமமான நிலையில இருக்குதான். அந்த அளவுக்கு அறிவுத்திறன் வந்து இந்த காகங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, அதான் நம்ம வழக்கமாக பார்க்குற ஒரு பறவை இனம், அதை பற்றி இவ்வளோ விஷயம் நம்ம பேசியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே பிரமிப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அதாவது கார்விடே அப்படிங்கிற குடும்பம் தான் இன்றைக்கி சொல்லணும் அப்படிங்கிறது தான் நான் புரட்டி பார்த்துருந்தேன். ஸோ புதுசு புதுசாக நிறைய தகவல்கள் தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிற சந்தோஷத்தோட பூபாலம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு இனிமையான பாடலை இப்போ நம்ம பார்க்கலாம். छाप तिलक सब चीनी रे मुसे नैना मिलाए के छाप तिलक सब चीनी रे मुसे नैना मिलाए के मुसे तिलक सब छीनी रे मुसे नैना मिलाए के प्रेम भटी का मदवा पिलाए के प्रेम भटी का प्रेम भटी का मतवाली कर ली निरे मोसे नैना मिला के नैना 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 मिला के नैना मिला के मोसे नैना मिलाए के छाप तिलक सब छीनी जल दे शील सिंदूर भराए
बल जाओ मैं तोरे रंग रिजवा में तोरे रंग रिजवा में बल बल जाओ मैं बल बल जाओ मैं तोरे रंग रिजवा में तोरे रंग रिजवा में तोरे रंग रिजवा तोरे रंग अपनी सी कर ली निरे मुझसे नैना मिलाए के अपनी सी कर ली निरे मुझसे नैना मिला के नैना 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 मिला के नैना 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 मिलाए के नैना मिलाए के नैना मिलाए के छाप तिलक सब छी दिलमदर आशिकिया शुद्ध आवारे तरबदा तनम अजबे दिली बिचार शुद्ध बिचारे तरबदा हुसरोन जा सुहागन की निरे मुझसे नैना मिलाए के छाप तिलक सब छी निरे मुझसे नैना 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 मिलाए के இருள் விலகி வெளிச்சம் பரவி இருக்கிற அழகான இந்த காலை பொழுதுல பூபாலம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க. மணி உலக புகழ் பெற்ற வங்காள கவிஞர் எல்லாருக்குமே தெரியும். ஆமா, ரவீந்திரநாத் தாகூர். ஆமா, உலக அளவில் வந்து புகழ் பெற்ற ஒரு இந்திய கவிஞர் அவர்.
இவருக்கு பார்த்தீங்கன்னா 1931 வந்து இலக்கியத்துக்கான நோபல் பரிசு கிடைச்சது. இந்த விஷயம் கூட எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, கொல்கத்தாவில் இருக்கிற விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தில் இருக்கிற சாந்திநிகேதன் மியூசியத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வாங்கிய இந்த நோபல் பரிசையும் மட்டும் இல்லாமல் இவர் பயன்படுத்திய சில பொருட்களையும் வந்து வச்சுருந்தாங்க, அந்த மியூசியத்தில் வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் 2004 மார்ச் மாதம் இவர் வாங்கின இந்த நோபல் பரிசும் அவருடைய பொருட்களும் பார்த்தீங்கன்னா கழுவு போயிருக்கு. ஆமாம் சுவாமி, நீங்கள் சொன்னது கரெக்டு தான். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பல்கலைக்கழகம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி வந்து மாதிரி பதக்கம் எங்களுக்கு வேணும், கழுவு போயிடுச்சு, திரும்ப எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெக்வஸ்ட் பண்ணதுனால அதை ஏற்றுக்கிட்டு அந்த நோபல் பரிசு அமைப்பு என்ன பண்ணாங்கன்னா, தங்கத்தில் வெண்கலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மாதிரி பதக்கங்களை கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம், நோபல் பரிசு கொடுத்த இந்த அமைப்பு இருக்கு இல்லையா, அவங்களோட வரலாற்றிலே மாதிரி பதக்கம் கொடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் முதல் முறை. இது 2005 தான் அதை கொடுத்தாங்க. அதாவது அந்த கவிஞருக்கு வந்து அவங்க எந்த அளவுக்கு மரியாதை செலுத்துறாங்கன்றதும் இதில் வந்து தெரியுது இல்லையா. நிச்சயமா நிச்சயமா. அதாவது வந்து இந்தியாவை சேர்ந்த இந்த ஒரு கவிஞருக்கு, உலக புகழ் பெற்ற ஒரு கவிஞருக்கு வந்து நோபல் அமைப்பே வந்து ஒரு மரியாதை செலுத்திருக்குன்னா பெரிய விஷயம்தான். இந்த ஒரு விஷயத்தோட பூபாலம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடலை பார்க்கலாம். लागे न मोरे अखियां प्यारे बिन, लागे न मोरे अखियां प्यारे बिन, लागे न मोरे अखियां। हाँ बरसन लागे सावन बूंदिया रे, बरसन लागे सावन बूंदिया रे, बरसन लागे राम सावन बूंदिया, लागे न मोरे अखियां प्यारे बिन, लागे न मोरे अखियां। बरसन लागे, बरसन लागे, बरसन लागे राम बूंदिया रे, प्यारे बिन लागे नाखियां रे, बरसन लागे सावन बूंदिया प्यारे बिन लागे न मोरे अखियां। प्यारे बिन लागे न मोरे अखियां, प्यारे बिन लागे न मोरे अखियां, प्यारे बिन लागे न मोरे अखियां रे, प्यारे बिन लागे न मोरे अखियां, प्यारे बिन लागे न मोरे अखियां रे, बरसन लागे सावन बूंदिया लागे न मोरे अखियां।
चार महीने बरखा के आए, चार महीने रामा बरखा के आए, चार महीने हाँ चार महीने, चार महीने रामा चार महीने हाँ चार महीने बरखा के आए, चार चार महीने बरखा के आए, चार महीने बरखा के आए, चार महीने बरखा के आए, आज हुन आए हमारे सैयारे, आज हुन आए हमारे से यहाँ करे बिन लागे ना मोरे अखिया, प्यारे बिन लागे ना मोरे अखिया, बरसन लागे सावन बूंदे यारे, बरसन लागे सावन बूंदे यहाँ प्यारे बिन लागे ना मोरे अखिया, प्यारे बिन प्यारे बिन लागे ना मोरिया के आ, प्यारे बिन लागे ना मोरिया के आ, प्यारे बिन लागे ना मोरिया के आ रे, प्यारे बिन लागे ना मोरिया के आ, प्यारे बिन लागे ना मोरिया के आ, बरसन लागे सावन बूंदिया, प्यारे बिन लागे ना लागे न मोरे अखिया, लागे न मोरे அழகழகாய். அழகழகாய் மலர்ந்து நிற்கும் பூக்களின் வாசனையோடு பூபாலம் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்க சாமி. நம்ம வந்து தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் நம்ம வந்து பலமுறை பேசியிருக்கோம். ஆமாம், இந்த தகவல் உங்களுக்கு தெரியுமோ என்னவோ தெரியல. அவர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணும்போது முழு அர்ப்பணிப்போட தான் ஆராய்ச்சியில் வந்து ஈடுபடுவார். அவர் வந்து ரொம்ப வலுக்கட்டாயமாக ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து அவன் நண்பர்கள்லாம் கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கே போன பிறகு எல்லாமே பேசிட்டு இருந்த அந்த வெட்டி பேச்சு வந்து அவருக்கு அழுத்து போச்சு. ஐயோ, இந்த நேரத்தில் நம்ம என்னென்னவோ பண்ணியிருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறதுக்கே அவரால் முடியல. சரி, எப்படியாவது இந்த இடத்த விட்டு எஸ்கேப் பண்ணணும் அப்படிங்கிறத அவருடையே தடவிட்டே இருந்தார். வாசல் பக்கம் எங்கே இருக்குது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு கை மட்டும் அவர் மேலே வந்து உட்காந்துச்சு. அவனே, என்ன மிஸ்டர் எடிசன், இப்போ எதை கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க, எதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அவர் சொன்னாரான், இப்போ வெளியே போகிற வழி எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லி கையை அப்படி எடுத்துக்கிட்டு அப்படி நைஸாக நடைய கட்டியிருக்கிறார். அதாவது எடிசன் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து தன் முழு நேரமும் வந்து அவரோட ஆராய்ச்சியிலேயே வந்து ஈடுபட்டுகிட்டே இருப்பார். அதனால் மற்ற விஷயத்து மேலே அவருக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படின்னு நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். அதுக்கு வந்து ஒரு சான்றாக இந்த ஒரு சம்பவம் வந்து அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து பூபாலம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடலை பார்க்கலாம்.
சுறுசுறுப்புக்கு பஞ்சமில்லாத சுகமான இந்த காலை பொழுதுல இனிமையான பாடல்களை பார்த்துட்டு இருக்கோம் பூபாலம் நிகழ்ச்சியில். மணி, சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சில காய்கறிகள்லாம் வந்து தவிர்த்துட்டே வருவாங்க. சிலர் வந்து எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தவிர்த்துருவாங்க. சிலர் வந்து என்னமோ எனக்கு அந்த காயை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒதுக்கிடுவாங்க. அந்த மாதிரி எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து கோவக்காய் இருக்குல்ல, அது வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னே தெரியல, எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் எங்கள் அம்மா வந்து எப்பயுமே சொல்லுவாங்க, இல்லை சாப்பிடு உடம்புக்கு நல்லது அப்படின்வாங்க. ஆனால் ரீசெண்டாக இந்த கோவக்காய் பற்றி வந்து சில விஷயங்கள் படித்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து எவ்வளோ நல்ல ஒரு காயை வந்து நம்ம தவிர்த்துருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். என்ன விஷயம்னா, பழங்காலத்திலிருந்தே இந்த நீரிழிவு நோய் இருக்குல்ல, இதுக்கான மருத்துவத்தில் கோவக்காயை வந்து கண்டிப்பாக வந்து சேர்த்துப்பாங்களாம். அதே மாதிரி வந்து இந்த சர்க்கரை நோய் வந்து ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்குது அப்படின்னு இருக்கிற நோயாளிகள்லாம் வந்து இந்த கோவக்காயை சாப்பாட்டில் வந்து சேர்த்துட்டே வந்தா அந்த நீரிழிவு நோய் வந்து சீக்கிரத்தில் வந்து குணமாயிடும், ஒரு கட்டுப்பாட்டிலே இருக்குன்னு சொல்ல வரீங்க. ஆமாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கோவக்காயை வந்து பச்சையாக வந்து மென்று துப்பினாலே வாய்ப்புண்ணு இருக்குல்ல, அது வந்து சரியாயிடுமா. இதனால் வயிற்றுப்புண்ணு இருக்கிறவங்க கூட வந்து வாரத்துக்கு 2 தடவை இந்த கோவக்காயை வந்து சாப்பிட்டுட்டே வந்து அந்த வயிற்றுப்புண்ணெலாம் சுத்தமாக போயிடும்னு சொல்கிறாங்க. இந்த கோவக்காய் வந்து சாப்பிட்றது எவ்வளோ நல்லது அப்படிங்கிறது இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நான் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கோவ பழத்தை மட்டும் எடுத்து சாப்பிட்றது பழக்கமாக வச்சுருந்தேன். அது கிளி வளர்க்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த கோவப்பழத்தை கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ கண்ணு கெட்ட தூரத்தில் கோவப்பழத்தை பார்க்கவே முடியல அப்படிங்கிறது தான் ரொம்ப அதிசயமாக இருக்குது. பழமாக சாப்பிட்டா எந்த அளவுக்கு நல்லதுன்னு தெரியாது, ஆனால் அதை விரும்பி சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. இனிமேல் கோவம் அப்படின்ற பேர் அதுக்கு இருந்தாலும் நான் அதை வந்து ரொம்ப பிரியமாக எடுத்து சாப்பிட்றதா ஒரு முடிவு பண்ணிட்டேன். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் பார்த்தீங்கன்னா கோவக்காய் பற்றி ஒரு நல்ல விஷயத்தை பார்த்தோம் இல்லையா. இந்த விஷயத்தோட நம்ம கிளம்புற நேரம் வந்தாச்சு. தொடர்ந்து நாளைக்கும் பூபாலம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க நாங்கள் காத்துட்ருப்போம்.